அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆசி நிறை வாழ்வு வாழ 60 விவிலிய அருள் நெறிகள் என்னும் தலைப்பில் இன்று 59வதாக கனவு காணுதல் என்னும் விவிலிய மதிப்பீட்டை பற்றி ஒரு நிமிடம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கனவுகள் என்பது இந்த உலகம் சார்ந்த மதிப்பீடு மட்டுமல்ல, இறைவன் சார்ந்த ஒரு மதிப்பீடும் கூட. கனவிலே இரண்டு வகைகள் இருக்கின்றன. கனவு, பகல் கனவு. பகல் கனவு என்பது ஒன்றை விரும்புவது ஆனால் அதற்காக உழைக்காமல் இருப்பது. கனவு என்பது ஒன்றை விரும்புவது அதற்காக உழைப்பது. எனவேதான் அப்துல் கலாம் கூறினார், ட்ரீம் ட்ரீம்ஸ், கனவு காணுங்கள் என்று அவர் கூறினார். விவிலியம் சொல்கிறது, நீங்கள் கனவு காணுங்கள் என்று சொல்கிறது. யோவேல் 2:28 நாம் வாசிக்கின்றோம், நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர், உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். ஆகவே முதியவர்களுக்கு கூட இந்த உலகில் கனவுகள் இருக்க வேண்டும். ஆகவே எனக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் என்ன இருக்கிறது என்று யாரும் எண்ண தேவையில்லை. முதியோர்கள் கூட கனவுகள் காண்பார்கள் தூய ஆவியார் பொழியப்படும் பொழுது என்று இறைவாக்கினர் கூறுகிறார். ஆகவே கனவுகள், திரு அவையை பற்றிய கனவுகள், குடும்பத்தை பற்றிய கனவுகள், இந்த நாட்டை பற்றிய கனவுகள் என்று எல்லோருமே கனவுகள் காண வேண்டும். இறைவன் விரும்புகிற கனவுகளை நாம் காண வேண்டும். திருவெளிப்பாடு 21:5 நாம் வாசிக்கின்றோம், அரியணையில் வீற்றிருந்தவர் இதோ நான் அனைத்தையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று கூறினார். இதுதான் கடவுளுடைய கனவு. கடவுள் அனைத்தையும் புதியதாக்க விரும்புகிறார். புதிய வானகம், புதிய வையகம், புதிய எருசலேம் தான் கடவுளுடைய கனவு. அந்த கனவில் நாமும் பங்கு பெற வேண்டும். கடவுள் எதை விரும்புகிறாரோ அதையே நம்முடைய கனவாக நாம் மாற்றி அந்த கனவு நிறைவேற நாமும் உழைக்க வேண்டும். இவ்வாறு கனவு என்பது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. நன்றி.